ஏன் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் காட்டுவேன். ஆனால் அதில் 4 பாதை இருக்கும். அதில் ஒரு பாதையை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். 4 பாதையிலும் நான் செல்வேன் என்று நினைத்தால் அது ஒரே சமயத்தில் அந்த 4 பாதையிலும் உன்னால் செல்ல முடியாது. உனக்கான பாதையை நான் காட்டுவேன். ஆனால் தேர்ந்தெடுத்து உனக்கு பிடித்ததையும் உனக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் என்று தேர்ந்தெடுக்கும் நிலையிலும் நீதான் இருக்கிறாய். உனக்கு துணையாக, பக்கபலமாக, பாதுகாப்பாக நீ எந்த தவறு செய்தாலும் உனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல இந்த சாய் இருப்பேன். ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு எது பிடித்திருக்கிறது என்பதை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் யாராவது வந்து உதவி செய்வார்கள் என்று நினைத்தால் அது தேவையில்லாத எண்ணம் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் யாருமே எப்பொழுதுமே உதவி செய்ய மாட்டார்கள். அவரவர் முன்னேற வேண்டும் என்று மட்டும்தான் யோசிப்பார்களே தவிர நீ முன்னேற வேண்டும் என்று யாருமே யோசிப்பது கிடையாது. அப்படி நீ யாராவது உனக்கு இருந்தால் அது உன்னுடைய பார்வைக்கு அப்படி தெரிகிறது என்று மட்டும்தான் அர்த்தம். ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் காலத்தை பார்த்தால் நல்லதை நினைப்பவர்களை விட உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிகம். அதனால் யாரையும் முழுதாக நம்ப வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பாதையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை உன்னிடம் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பாதையை தேர்ந்தெடு. யோசிக்காதே. நீ யோசித்து யோசித்து கவலைப்படுகிறாய். ஒரு முடிவாக எடு. உன்னுடைய பாதையில் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நீ யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய கவலைகள் அதிகமாக இருக்கும். யோசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சிந்தனைக்குள் போய் யோசித்து கொண்டே இருந்தால் மற்ற சிந்தனை உன்னை சிந்திக்க விடாது. நான் எப்பொழுதுமே என் குழந்தைகளிடமிருந்து குழப்பங்களை நீக்கத்தான் பார்ப்பேன். ஏனென்றால் உன் மனிதனுக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடாது. மற்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட வெளியே வந்துவிடலாம். ஆனால் குழப்பங்கள் இருக்கும் பொழுது மற்ற எதையும் பற்றி யோசிக்க முடியாது. நீ அதிக குழப்பத்தில் இருக்கிறாய். அதனால்தான் காலையிலேயே ஓடி வந்து உனக்கானதை சொல்கிறேன். நீ தேர்ந்தெடுக்கும் முடிவானது நிச்சயமாக சரியாக இருக்கும். உன்மீது எனக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. உன்மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் எனக்கு நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் என்ற முழு நம்பிக்கை உள்ளது. ஏனென்றால் ஒரு பெத்து தகப்பனுக்குத்தான் தெரியும் தன் குழந்தை செய்வது சரியா தவறா என்று. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நல்ல பாதையை தேர்ந்தெடுத்த உன் வாழ்க்கையிலும் நல்ல பிரகாசமான வெளிச்சத்தை பார்ப்பாய். இந்த அப்பாவின் ஆசிர்வாதத்தால் உன் வாழ்க்கை ஜோதியாக வளம். நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கையில் வந்து கிடைக்கும். எந்த ஒரு பயமும் பதட்டமோ தடுமாற்றமோ எதுவும் வேண்டாம். நிதானமாக இரு. உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் நிச்சயமாக அடுத்தடுத்து நல்லதாகவே நடக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.